ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 14:29, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். அதற்கு அவர் வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடுராத்திரி அதிகாலை வேளையில் படகு பயங்கரமாய் காற்றிலும் அலைகளிலும் கஷ்டப்படுகிற வேளையில் இயேசுவானவர் மலையிலே ஜெபித்து கொண்டிருந்தார் இல்லையா? அவர் இப்பொழுது இந்த சீஷர்களை சந்திக்க வருகிறார். சீஷர்களை சந்திக்க அவர் கடலின் 4 ஜாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். கடல் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். கடல் மேல் நடக்கிறதை கண்டு சீஷர்கள் கலக்கமும் ஆவேசமும் அடைந்து பயத்தில் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பயத்தில் எல்லாம் அலறாங்க, அவளுக்கு பயம், அவங்களால் நம்ப முடியல. கடல் மேலே ஒருத்தரால் நடக்க முடியுமா? எப்படி ஒரு கடலில் நடக்கிறாரு, யார் நடந்து வர்றது, என்ன பேய் வருதா பிசாசு வருதா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவே பயந்து அலறுகிறார்கள். அப்பொழுதுதான் சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். சீஷர்களுக்கு சொல்கிறார், நான் தான்ப்பா உங்கள் ஆண்டவர், உங்கள் இரட்சகர், நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து, நான் வந்திருக்கேன்ப்பா, பயப்படாதீங்க. இந்த காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். நமக்கு கடல் அலை கொந்தளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேற ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக தெரியும் பொழுது ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அது மாதிரி தான் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இப்போ அலை கொந்தளிக்கிறதை விட, காற்று வீசுகிறதை விட, அதன் மேல் ஒருவர் நடக்கிறதை பார்க்கும்போது அவர்களுக்கு இன்னும் பயம் அதிகமாகிவிட்டது. நீங்க நமக்கு பயம் அதிகமாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். பயப்படாதீங்க. கடலையும் காற்றையும் அடக்கி அதட்டி அமைதிப்படுத்துகிறவர் உங்கள் ஆண்டவர். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் கடலையும் காற்றையும் அடக்கி அமைதிப்படுத்துவார். நீங்கள் தைரியமாயிருங்கள், கடல் மேல் நடக்கிறவர் அவர்தான். இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். கர்த்தருக்கு மகிமை. கடல் மேல் நடந்து வந்த இயேசுவை நான் இந்த வேளையிலே சோதரிக்கிறேன். கடல் மேல் நடந்தார் அவர். அப்பொழுது பேதர் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீரேயானால் நான் கூட இந்த கடல் மேல் நடப்பதற்கு எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவுக்கு தான் ஒரு பெரிய விசுவாசம் வருது. அவர் கடல் மேல் நடக்கிறாரா, என்னையே நடக்க வைப்பாரா பார்க்கலாமே. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவால் செய்ய முடிஞ்சதெல்லாம் நானும் செய்யணும்னு ஆசைப்படுகிற ஒரு மனிதராக நீங்கள் இருங்கள். இயேசு செய்ததையெல்லாம் நானும் செய்ய ஆசைப்படுகிறேன். இயேசு நோயாளியை குணமாக்கினார், நானும் நோயாளியை குணமாக்க ஆசைப்படுகிறேன். இயேசு அழகாய் வசனங்களை பேசினார், நானும் அழகாய் வசனங்களை பேச ஆசைப்படுகிறேன். இயேசு அற்புதங்களை செய்தார், நானும் அற்புதங்களை செய்ய ஆசைப்படுகிறேன். இயேசு கடல் மேல் நடந்தார், நானும் நடக்க ஆசைப்படுகிறேன். இதுதான் பேதுரு. பேதுருவை போல இருங்கள் எனக்கு அருமையான நண்பர்களே, விசுவாசிகளே. பேதுரு மாதிரி இருங்களேன். பேதுரு கடல் மேலே இப்போ நடக்கணும்னு ஆசைப்படுற, நானும் நடக்கட்டுமா கடல் மேலே? அதற்கு ஆண்டவர் சொல்றார், வா, கடல் மேல் நடக்கணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா வாப்பா, கடல் மேல் நடக்கலாம், வா வா என்றார். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். அல்லேலூயா. இயேசு கடல் மேல் நடந்தார், பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தார். எப்போ அவனால் நடக்க முடிஞ்சதுன்னா, இயேசுவனிடத்தில் போக அவன் நடந்தான். அவன் இயேசுவை போய் ரீச் பண்ணத்தான் விரும்பினான். ஆம், நம்முடைய உள்ளத்தில் கூட இயேசுவை நேசித்து இயேசுவனிடத்தில் போக நாம் ஆசையாக இருக்கும்போது கடல் மேல் நடப்போம், காற்றையும் கடலையும் அமர்த்தும் சக்தி உடையவர்களாய் இருப்போம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையால் நிரப்பப்பட்ட மனிதர்களாய் நாம் காணப்படுவோம். கடல் மேல் பேதுரு நடந்தது போல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், துன்ப கடல் மேல், பாவ கடல் மேல்,
பயங்கரமான வேதனை என்கிற கடல் மேல் நீங்கள் நடந்து போவீர்கள். தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் கடப்பீர்கள். தண்ணீர்களை நீங்கள் ஆறுகளை கடப்பீர்கள், தண்ணீருக்கு மேலேயே நடப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை தம்முடைய சபைக்கும் தம்முடைய மக்களுக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை, அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை இந்த காலை வேளையிலே உரிமை பாராட்டும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உரிமை பாராட்டுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உங்களை நிரப்புவதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய சக்திக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில ஆண்டவர் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். உம்முடைய பரிசுத்த கரங்களை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.